ஸ்பெஷல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலின். வெல்கம் டு த ஷோ தி லெஜெண்ட்ஸ். எனது தாய்மண்ணை காப்பதற்காக வெள்ளை தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன்னு வீர முழக்கமிட்டு தூக்கு மேடை ஏறினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். 262 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போக்கியே மாத்தியது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க பாஞ்சாலங்குறிச்சியில 1760 ஜனவரி 3 ஜெகவீரன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தது அந்த குழந்தை. குழந்தைக்கு வீரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. குடும்ப பெயரான கட்டபொம்மனும் சேர்த்து பின்னாளில் வீரத்துக்கு அடையாளமாகிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டதாம். சுதந்திர போராட்டம்னா நினைவுக்கு வர முதல் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். சென்னையில கால் பதித்த ஆங்கிலேயர் தென்னிந்திய மண்பரப்பு முழுவதையும் ஆட்கொள்ள துடிச்ச போது இந்த மண்ணுக்கு அரணாக நின்று துணிச்சலாக எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் கொடுத்த துணிவால தென்னிந்தியாவை நிர்வகித்த பல பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. ஆனா வெள்ளையர்களோட இலக்கானாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் மரபுக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கு. இப்போது ஒட்டப்பிடாரம்னு அழைக்கப்படுற அழகிய வீரபாண்டியபுரத்தை ஆண்ட ஜெகவீர பாண்டிய நாயக்கரோட அரசவையில கெட்டி பொம்முங்கிறவரு இடம் பெற்றிருந்தாரு. ஜெகவீர பாண்டியனின் நம்பிக்கையை பெற்ற கெட்டி பொம்மு ஜெகவீர பாண்டியனுக்கு பிறகு மன்னராக நியமிக்கப்பட்டாரா. அவர் மரபுல வந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரை மக்கள் பொம்மு நாயக்கர்னு அழைச்சாங்க. கட்டபொம்மனுக்கு 30 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் பாளையக்காரராக இருந்ததால தந்தைக்கு உதவியாக இருந்தாங்களாம். பிறகு பிப்ரவரி 2 1790 வருஷத்துல 47 பாளையக்காரராக அரியணையை ஏறினாரு கட்டபொம்மன். 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்த கட்டபொம்மனுக்கு வாரிசுகள் இல்லை. திருநெல்வேலியை சுத்தி இருக்க பாளையக்காரர்கள் எல்லார்கிட்டையும் வரி வசூலிக்கணும்னு எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதுக்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டரை நியமிச்சாங்க. இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்து வராம எதிர்த்து நின்னாங்க. அவங்களை ஒழிக்க நினைச்ச ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக்கும் வகையில பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொண்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவங்களுக்கு வரி செலுத்த தொடங்க அவங்களுக்கு பல சலுகைகள் தரப்பட்டன. எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்ததோடு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டுச்சான். கிபி 1797 முதன் முதலாக ஆங்கிலேய ஆலந்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தாரு. 1797 to 1798 நடந்த முதல் போர்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட ஆலந்துறை தோற்று தெறிக்கு ஓடினாராம். ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்தி கழச்சாரு. கட்டபொம்மனை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சாராம் ஜாக்சன் துறை. ஆனா கட்டபொம்மன் எல்லாத்தையும் பந்து அடினாராம். வரியை கேட்டு வந்த துறையிடம் மாமனா மச்சானா என வீர முழக்கமிட்டார் கட்டபொம்மன். 1 October 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானால் கோழைத்தனமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டாராம். மரத்தடையில விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளின்னு பழி சுமத்தியாச்சு ஆங்கிலேய நிர்வாகம். கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மறுக்கவும் இல்லை, உயிர்ப்பிச்ச கேட்கவும் இல்லை. கம்பீரத்தோடு எனது தாய் மண்ணை காப்பதற்காக வெள்ளை தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போர் நடத்தினேன்னு வீர முழக்கமிட்டு தூக்கு மேடை ஏறினாரு. தூக்கு மேடையிலையும் அவருடைய பேச்சுல வீரமும் தைரியமும் நிறைஞ்சி இருந்துச்சு. இதை சுத்தி நின்ன எல்லாருடைய மனசுலயும் பெருமைய உருவாக்குச்சான். தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு நான் செத்திருக்கலாம்னு கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினாரா. தூக்கு கயிறுக்கு புன்னகையுடன் முத்தமிட்டாரா. 1799 கயத்தாறு கோட்டையில ஒரு புளிய மரத்துல 39 வயதுல தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடமான கயத்தாறுல அவருக்கு நினைவிடம் எழுப்பப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு வெகு காலம் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வர அசராத துணிச்சலோட போராடியவர் நம்ம கட்டபொம்மன். 100 ஆண்டுகள் கடந்தும் வீரத்தின் அடையாளமாக திகழ்கிறாரு. இவரது வாழ்க்கை வரலாறு பல்வேறு தமிழ் புராணங்கள், காவியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய கதைகள் எல்லாத்திலையும் இடம்பெற்றது.
பெற்றிருக்கு. 1959 PR பந்தலு தயாரிப்புல கட்டபொம்மனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் தமிழக மக்களுடைய நெஞ்சத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நீங்கா இடத்தை பெற்றிருந்துச்சு. இதே போன்று வேறொரு தலைவர் பற்றிய சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலின்.